வணக்கம். டான் தமிழொலியின் பிரதான செய்திகளுடன் நான் குணம் துஷ்யந்தன். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை அரசாங்கம் ஜிஎஸ்பி வரிச்சலுகை இழக்க வாய்ப்பிருப்பதாக இலங்கைக்கான ஜெர்மனியின் தூதுவர் எச்சரிக்கை. அன்றாட வாழ்வுக்கான 3 சேவைகளை அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தி அதிவிசர வர்த்தமானி வெளியீடு. சட்டவிரோத மின்கட்டண அதிகரிப்பை எவ்வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என மின் பாவனையாளர்கள் சங்கத் தலைவர் தெரிவிப்பு. அனைத்து தேர்தல்களையும் ஒத்திவைப்பதற்கே அரசாங்கம் முயற்சிப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் டிலான் பெரிரா கவலை. படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு நீதி கோரி மட்டக்களப்பில் கவனீர்ப்பு போராட்டம். கொழும்பு மாவட்டத்தில் அதிகளவான டெங்கு நோயாளர்கள் அடையாளம். ஐரோப்பாவுக்குள் செல்லும் நோக்குடன் துருக்கியிலிருந்து பல்கேரியாவுக்குள் நுழைந்த கண்டெய்னர் லொரியிலிருந்து 18 பேரின் சடலங்கள் மீட்பு. தொடர்வது முதன்மை செய்தி. அனுசரணை வழங்குவோர் இலங்கை அரசாங்கம் ஜிஎஸ்பி வரிச்சலுகையை இழக்க வாய்ப்பிருப்பதாக இலங்கைக்கான ஜெர்மனியின் தூதுவர் கோல்கர் ஜிபர்ட் தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடை சட்டம் காரணமாக இலங்கை அரசாங்கம் ஐரோப்பிய ஒன்றிய ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகையை இழக்கும் அபாயம் இருப்பதாக இலங்கைக்கான ஜெர்மனியின் தூதுவர் கோல்கர் ஜிபர்ட் தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தை மாற்றாதன் காரணமாக இலங்கை ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகையை இழக்கும் ஆபத்தை எதிர்கொள்கின்றது. பயங்கரவாத தடை சட்டத்தை சர்வதேச தராதரத்திற்கு ஏற்ப மாற்றுவோம் என இலங்கை அரசாங்கம் பல தடவைகள் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் ஜெர்மனிக்கும் வாக்குறுதி அளித்துள்ளது. இவ்வாறான நிலையில் ஜிஎஸ்பி வரிச்சலுகையின் இந்த கட்டம் முடிவுக்கு வருகின்றது. இதனால் இலங்கை வரிச்சலுகையை இழக்கும் ஆபத்துள்ளது. இந்த தருணத்தில் இலங்கையால் வரிச்சலுகையை இழக்க முடியாது என இலங்கைக்கான ஜெர்மனியின் தூதுவர் குறிப்பிட்டுள்ளார். அனுசரணை வழங்குவோர் அன்றாட வாழ்வுக்கான 3 சேவைகளை அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தி அதிவிசர வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. மக்களின் அன்றாட வாழ்வுக்கான 3 சேவைகளை அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அதிவிசர வர்த்தமானி அறிவித்தல் வெளியிட்டுள்ளார். மின்சார வளங்கள் தொடர்பான சேவைகள், பெட்ரோலிய உற்பத்திகள் மற்றும் எரிபொருள் வளங்கள் மற்றும் விநியோகம், வைத்தியசாலை சேவைகள் ஆகியன அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளன. இவற்றில் வைத்திய சேவைக்குள் தாதிய சேவை, மருந்தகங்கள், நோயாளர் பராமரிப்பு மற்றும் வரவேற்பு, பாதுகாப்பு, போசாக்கு நடவடிக்கை, சிகிச்சை அளித்தல் அடங்கலான விடயங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. 1979 61 இலக்க அத்தியாவசிய பொது சேவை சட்டத்தின் 2 பிரிவுக்கு அமைய ஜனாதிபதிக்கு உருத்தாக்கப்பட்டுள்ள ஏற்பாடுகளின் பிரகாரம் இந்த அதிவிசர வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. சட்டவிரோத மின்கட்டண அதிகரிப்பை எவ்வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என மின் பாவனையாளர்கள் சங்கத்தின் தலைவர் MDR அதுல தெரிவித்துள்ளார். மின்கட்டண அதிகரிப்பு என்பது சட்டவிரோத செயற்பாடாகும் என மின் பாவனையாளர்கள் சங்கத்தின் தலைவர் MDR அதுல தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். வடிகிரியுமே யோஜனாவ மகாஜன உபயோகித்தா கொமிசமே ஹரியாக்காரவ சாக்காச்சவாவுன்னே மின்கட்டண அதிகரிப்பு தொடர்பிலான யோசனை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவில் உரியவாறு கலந்துரையாடலுக்கு எடுத்துக் கொள்ளப்படவில்லை. 35% மின்கட்டண அதிகரிப்பு தொடர்பிலேயே பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவில் கலந்துரையாடப்பட்டது. எனினும் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் இல்லாத சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதி செயலகத்துக்கு ஆணைக்குழுவின் அதிகாரிகள் 3 அழைக்கப்பட்டு அமைச்சருக்கு தேவையான வகையில் மின்கட்டணத்துக்கான அனுமதி பெறப்பட்டுள்ளது. எனவே சட்டவிரோதமான செயற்பாடு என்றே கூறுகின்றோம். இந்த சட்டவிரோத செயற்பாட்டுக்கு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் அதிகாரிகளே பொறுப்பு கூற வேண்டும். மின்சார சபை கோரிய வகையில் மின்கட்டணத்தை அதிகரிப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டதை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதற்கெதிராக சட்ட ரீதியான நடவடிக்கைக்கு செல்வதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம். மக்களின் அடிப்படை தேவையாக மின்சாரம் காணப்படுகின்றது. மின்கட்டண அதிகரிப்பு விடயத்தில் அரசாங்கமானது மக்களையே துன்பத்தில் தள்ளியுள்ளது. மின்கட்டண அதிகரிப்பு என்பது நவீன கல்வி முறைக்கும் பாரிய பாதிப்பாக அமைந்துள்ளதாக இலங்கை ஆசிய சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார்.
இந்த மின்சார அதிகரிப்பால் எல்லோருக்கும் பாரிய பிரச்சனை உருவாகி இருக்குது. விசேஷமாக எங்களுக்கு தெரிய இந்த மின்சார அதிகரிப்புக்கு சம்பந்தமாக கேபினட் டிசிஷன் எடுத்தது இப்போ ஜனவரி மாதம். இப்போ அதை இந்த நேரம் சொல்லி சொல்லி அதைத்தான் நடைமுறைப்படுத்திருக்கிறாங்க. ஒரு வகையாக மக்கள பக்கத்தால் பார்த்து இல்லை. இப்போ டிஆர்சி கூட 166 இது அதிகரிக்க வேண்டாம், இதை வந்து 136 கொண்டு வாங்கன்னு சொன்னது. ஆனாலும் இது அதிகரிச்சிருக்குது. விசேஷமாக 90 குறைய இருக்கிறவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை அதிகமாக வந்திருக்குது. அவங்களுக்கு வந்து அவங்களோட மின்சார கட்டணம் 100 விதத்தில் அதிகரிச்சிருக்குது. எப்படி அவங்க வாழ்றது? தற்போது மக்களுக்கு சாப்பாடு இல்லை, வாழ்வாதாரம் ஒன்றும் இல்லை. அப்படி இருக்க மக்களுக்கு தான் இந்த மின்சார கட்டணம் வந்திருக்குது. எப்படி முன்னுக்கு போகிறது? இதை வந்து எல்லா செக்டர்லையும் பாதிப்பு இருக்குது. எங்களுக்கு நாங்கள் கல்வியை எடுத்துக்கொண்டால் கல்வியில் எங்களுக்கு தெரியும் தற்போது கல்வி செயல்பாடுகள் எல்லாம் அநேகமாக நடக்கிறது வந்து ஆன்லைன் இல்லாட்டி எலக்ட்ரானிக் இதுகளில் தான் பாவிக்கிறது. கம்ப்யூட்டர்ஸாக இருக்கலாம், டப் இருக்கலாம், டெலிஃபோனாக இருக்கலாம், எல்லாத்தால் தான் பாவிக்கிறது. நவீன கல்வி முறையில் அநேகமான கல்வி செயல்பாடுகள் வந்து இருக்கிறது வந்து புதிய டெக்னாலஜியோடு. இப்போ அந்த சூழ்நிலையில் அது எல்லாத்துக்கும் கரண்ட் வேணும், அது எல்லாம் மின்சாரம் வேணும். இப்போ அது சம்மந்தமாக அது வந்து எவ்வளோ பெரிய பாதிப்பு போகுது. எங்களுக்கு தெரியும் பாடசாலை மாணவர்கள் எடுத்துக்கொண்டால் காலையில் பாடசாலைக்கு போகும்போது எல்லாரும் அவங்களோட உடுப்புகளை கூட அயன் பண்ணி கொள்வாங்க. இப்போ அதுக்கான வாய்ப்பு எப்படி இருக்குது? இப்போ தற்போது மக்கள் அவங்களோட அன்றாண்ட தேவைகள் அநேகமான பேர் அவங்களோட ஆசைகளை கூட நிறுத்திருக்கிறாங்க. ஏன்னா வந்து ஒன்றும் செலவழிக்க இல்லாமல், ஏன்னா வந்து அவங்களுக்கு தேவையானது வாங்காமல் அவங்க தற்போது அவங்களோட கட்டணத்துக்கு படியாக வாழ்கிற நிலைமைக்கு வந்திருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் மாணவர்கள் சம்பந்தமாக பெற்றோர்கள் பாடசாலைகளில் இந்த மின்சாரம் சம்பந்தமாகவும் நடவடிக்கை எடுத்தால் மாணவர்கள் எதிர்காலம் எப்படி போகும்? இது இவங்க என்ன சொல்கிறாங்க? எங்களை வந்து பின்னுக்கு போக சொல்கிறாங்க. இப்போ கல்வி வந்து முன்னுக்கு போக வேண்டிய செயல்பாடு, புதிய யுகங்களுக்கு போக வேண்டிய செயல்பாடு, அதை நீங்கள் பின்னடைவுக்காசை போக போகிறீங்க. இப்போ இவங்களுக்கு ஒரு அவசியம் இல்லை, இவங்களுக்கு வேணும் காசு மட்டும்தான். இவங்களுக்கு மக்களிடம் ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு ஒன்றும் இல்லை. மக்களுக்கு என்ன நடந்தாலும் கவலையில்லை, அவங்களோட உறுதியான நிலைப்பாடுகள் மட்டும்தான் வேணும், அவங்களோட நிரந்தர நிலைப்பாடுகள் மட்டும்தான் வேணும். மக்கள் சாப்பிடாலும் ஒன்று, இறந்து போனாலும் ஒன்று, அவங்களோட அரசு போனால் சரின்னு தான் ரணில் விக்ரமசிங்கம் சொல்கிறாரு. இப்போ ரணில் விக்ரமசிங்கம் சொன்னது என்னது? 2048 தான் சுதந்திர தினம் அன்றைக்கு சொல்கிறாரு. 2048 தான் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு வரும். முந்தி சொன்னது 2023 கடைசியில். இப்போ ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு வழங்கையில் அந்த ரணில் ராஜபக்ச அரசாங்கம் மக்கள் மத்தியில் இந்த மின்சார செலவு அதிகரிச்சிருக்கிறாங்க. இது பாரிய பிரச்சனை. இதுக்கு தீர்வு வழங்காட்டி எங்களுக்கு தெரியும் எல்லா துறைகளுக்கும் இந்த பாதிப்பு இருக்குது. கல்வித்துறைக்கு விசேஷமான பாதிப்பு இதில் இருக்குது. இது சம்பந்தமாக நாங்கள் எதிர்பார்க்குறோம் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து இதுக்கு எதிராக தகுந்த நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். அதில் தீர்மானம் தான் நான் நினைக்கிறேன் அரசு வெளியேறுன்னு சொல்கிறது. வேறு வழி ஒன்றும் இல்லை. மக்களுக்கு இருக்கிறது ஒரே வழியாக தான் இந்த அரசு வெளியேற சொல்கிறதுக்கு. ஏன்னா வந்து எல்லா துறைக்கும் இது பாதிப்புனால இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். சீனாவின் ஆதரவின்றி இலங்கைக்கான நிதியுதவியை அனுமதிப்பது தொடர்பில் சர்வதேச நாணய நிதியம் பரிசீலித்து வருவதாக வெளிநாட்டு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. சீனாவின் கடன் மறுசீரமைப்பு ஆதரவு உத்தரவாதம் இல்லாமலே இலங்கைக்கான கடனை அனுமதிப்பது குறித்து சர்வதேச நாணய நிதியம் பரிசீலித்து வருவதாக புலும்பர்க் தகவல் வெளியிட்டுள்ளது. இலங்கைக்கான நிதியுதவியை வழங்குவதற்காக சர்வதேச நாணய நிதியம் அதன் கடன் கொடுனர்களிலிருந்து மறுசீரமைப்புகளை எதிர்பார்த்திருந்தது. எனினும் இந்தியா, ஜப்பான் மற்றும் தனியார் பிணையாளிகள் 10 கடன் ரத்து மற்றும் 15 கடன் மறுசீரமைப்பு என்ற கொள்கைக்கு இணங்கிய நிலையில் சீனா 2 கடன் ரத்து கப்பால் செல்ல மறுத்தது. இதனை அடுத்தே சீனாவின் ஆதரவில்லாமல் சர்வதேச நாணய நிதியத்தின் உதவி குறித்து ஆராயப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. அனைத்து தேர்தல்களையும் ஒத்திவைப்பதற்கே அரசாங்கம் முயற்சிப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் டிலான் பெரேரா தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் ஒத்திவைக்கப்படுமாயின் 2 நாடு தள்ளப்படும் என பாராளுமன்ற உறுப்பினர் டிலான் பெரேரா தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மெத்திவரனே கல்தமி மிசந்தா மெத்திவரனே பார்த்தான் நெத்துவின் தாரணம் உப்புரவாட்டி சியல்லதால
சுதந்திர மக்கள் கூட்டணியானது தேர்தல் செயற்பாடுகளை முன்னெடுத்துக் கொண்டு செல்கின்றது. ஜனாதிபதி தேர்தலையும் பாராளுமன்ற தேர்தலையும் பிற்போடுவதற்கான முன்னோடி நடவடிக்கையாகவே உள்ளூராட்சி மன்ற தேர்தலை அரசாங்கம் பிற்போடுவதற்கு முயற்சிக்கின்றது. இன்னும் 2.5 வருடங்களில் பாராளுமன்ற தேர்தலை நடத்த வேண்டும், இன்னும் 1.5 வருடத்தில் ஜனாதிபதி தேர்தலை நடத்த வேண்டும். நாட்டின் பொருளாதார நிலைமையை இவ்வாறே வைத்துக்கொண்டு ஜனாதிபதி தேர்தலையும் பாராளுமன்ற தேர்தலையும் ஒத்திவைப்பதே அரசாங்கத்தின் நோக்கமாகும். இதனால் மக்களிடமிருந்து கிளம்பும் எதிர்ப்பலையை எதிர்கொள்வதற்கு ஜனாதிபதி தயாராக இருக்கலாம். ஜனாதிபதியின் அரசியல் வரலாற்றை பார்த்தால் ராணுவத்தை கொண்டு அவ்வாறான நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடும். சர்வதேச அரசியலிலும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பாரிய விளையாட்டை விளையாடி வருகின்றார். தேர்தலை ஒத்திவைப்பதனூடாக பாரிய அநீதி இழைக்கப்படுகின்றது. நாடளாவிய ரீதியில் தற்போது தேர்தல் பிரசார நடவடிக்கைகள் ஆரம்பமாகியுள்ளன. தேர்தல் மக்களுக்கு தேவையில்லை எனவும் அரசியல் கட்சிகளுக்கு தேவையாக உள்ளது எனவும் அமைச்சர் டாக்லஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் தேர்தல் பிரச்சார கூட்டம் இன்று கிளிநொச்சியில் இடம்பெற்றது. உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் அறிமுகமும் தேர்தல் பிரச்சார கூட்டமும் கட்சியின் செயலாளர் நாயகமும் அமைச்சருமான டாக்லஸ் தேவானந்தா தலைமையில் இடம்பெற்றது. தனியார் விருந்தினர் மண்டபத்தில் இடம்பெற்ற கூட்டத்தில் கட்சி முக்கியஸ்தர்கள் வேட்பாளர்கள் பங்கேற்றனர். இதன்போது கருத்து வெளியிட்ட அமைச்சர் டாக்லஸ் தேவானந்தா தேர்தல் மக்களுக்கு தேவையில்லை எனவும் அரசியல் கட்சிகளுக்கு தேவையாக உள்ளது எனவும் தேர்தலுக்கு செலவழிக்கும் பணம் மூலம் மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும் எனவும் தெரிவித்தார். உடனடியாக மக்களுக்கு தேர்தல் தேவை என்ற ஒரு நிலைமை இல்லையென்னா நினைக்கிறேன். ஆனா அரசியல் கட்சிகளுக்கு அந்த தேவை இருக்குது, மக்களுக்கு அந்த தேவை இருக்கிற மாதிரி தெரியவே இல்லை. நாட்டில் பொருளாதார நிலைமை ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது, அத்தியாவசிய பொருட்களுக்கான தட்டுப்பாடு, மருந்து, அப்போ இதுகளுக்கெல்லாம் போதிய அளவு நிதி இல்லாதபடியினால் அரசாங்கம் யோசிக்குது ஏன் தேர்தலுக்கு அந்த நிதியை வீண் விரையும் செய்வான்னு சொல்லி. அரசாங்கத்தினுடைய தரப்பில் இருந்து கொண்டு ஒரு அத்தியாவசிய தேவைகளுக்கு நிதி பற்றாக்குறையாக இருக்கல இந்த நேரத்தில் தேர்தலுக்காக செலவழிக்கிறதுக்கு தயாராக இல்லை. இபிடிபியை பொறுத்த வகையில் இருக்கிறத பாதுகாத்து கொண்டு முன்னோக்கி போக வேண்டும் என்றதுதான் நிலப்பாடு. வீண கட்சி நீண்ட காலமாக அரசியல் தீர்வு சம்பந்தமாக சொல்லி வந்தது தான் இந்த 13வது திருத்த சட்டம், இந்த மாகாண சபை முறைமை. அப்போ அன்றைக்கிருந்த இயக்கங்களோ இல்லை இயக்க கட்சிகளோ இல்லை சக தமிழ் கட்சிகளும் சுயலாப நோக்கத்தோடான் அதை எதிர்த்தவை. அப்போ அன்றைக்கு அதை செயல்படுத்தி இருந்தால் இந்த இடம்பெயர்வுகளோ அழிவுகளோ இழப்புகளோ துன்பங்களோ வந்திருக்காது. ஏன்னா திருப்பியும் நாங்கள் அந்த இடத்துல வந்து நிற்கிறோம். அப்போ இந்த நேரத்தில் திருப்பியும் அவர் வாரர் இவர் வாரர் என்றெல்லாம் சொல்லியான கதைகள் மீண்டும் இந்த பிரச்சனைகளை தீரா பிரச்சனையாக வச்சிருக்கின்ற நோக்கத்தோடு தான் அதுகளெல்லாம் சொல்லப்படுது. எங்களுடைய தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் இல்லை பிரச்சனைகளுக்கான தீர்வை நாங்கள் அதை ஒரு பக்குவமாக கையாள வேணும். யாழ்ப்பாணம் வடமராட்சி மருதங்கணி பகுதியில் சிவலிங்கம் ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வடமராட்சி மருதங்கணி புதுக்காடு வீதியில் மருதங்கணி பாலத்துக்கு அண்மித்த பகுதியில் இரவோடு இரவாக சிவலிங்கம் ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. இன்று காலை வீதியால் பயணித்த மக்கள் சிவலிங்கத்தை அவதானித்துள்ளனர். இந்த நிலையில் பிரதேச மக்கள் சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டு வருகின்றனர். படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு நீதி கோரி மட்டக்களப்பில் இன்று கவனிப்பு போராட்டம் ஒன்று இடம்பெற்றது. படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு நீதி வழங்குங்கள் என்ற துணைப்பொருளிலான கவனிப்பு போராட்டம் மட்டக்களப்பு காந்தி பூங்கா முன்பாக இடம்பெற்றது. கிழக்கு மாகாண ஊடகவியலாளர் ஒன்றியம், யாழ் ஊடக அமையம், தொழில்சார் இணைய ஊடகவியலாளர் சங்கம் மற்றும் தெற்கு ஊடக அமைப்புகள் இணைந்து போராட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தன. படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு நீதியை வழங்க ஜனாதிபதியை வலியுறுத்தும் வகையில் ஜனாதிபதிக்கான மகஜர் ஒன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தம் கருணாகரனிடம் கையளிக்கப்பட்டது. போராட்டத்தில் மட்டக்களப்பு மாநகர முதல்வர் தியாகராஜா சரவணபவன், பிரதி முதல்வர் கந்தசாமி சத்யசீலன் மற்றும் மதத்தலைவர்கள், சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள், கிழக்கு மாகாண ஊடகவியலாளர் ஒன்றியம், தொழில்சார் இணைய ஊடகவியலாளர் சங்கம் மற்றும் தெற்கு ஊடக அமைப்புகளின் உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். ஒரு அரசாங்க பிரதிநிதி என்றில்லை, பாராளுமன்றத்தில் ஒரு உறுப்பினராக இருக்கின்றேன் என்ற காரணத்திற்காக இந்த படுகொலை செய்யப்பட்ட காணாமலாக்கப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு நீதி வேண்டி ஜனாதிபதிக்கு கொடுக்கப்பட்ட மகஜர் என்னிடம் தரப்பட்டுள்ளது. நிச்சயமாக நான் இதை அவருடைய கையில்
பாரப்படுத்துவேன் என்பதை இங்கு தெரிவித்து கொண்டு நான் நினைக்கவில்லை உங்களது எண்ணம் நிறைவேறும் என்று. ஏனென்றால் கடந்த காலங்களிலே 50 மேற்பட்ட ஊடகவியலாளர்கள் இந்த நாட்டிலே படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். எந்த ஒரு ஊடகவியலாளருக்கும் ஒரு நியாயமான நீதி கிடைத்ததாக நான் அறியவில்லை. மாறி மாறி இந்த நாட்டை ஆண்ட அரசாங்க காலங்களிலே இந்த ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக ராஜபக்ச சகோதரர்கள் நடத்திய ஆட்சி காலத்திலே கூடுதலான ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டும் காணாமலாக்கப்பட்டும் இருக்கின்றார்கள். தமிழர்களாக இருக்கின்ற இந்த காரணத்தினால்தானா இலங்கை அரசாங்கம் இந்த கொலைகள் சம்பந்தமான எந்த விதமான முன்னெடுப்புகளும் விசாரணைகளும் உரிய முறையில் நடைபெறவில்லை. சர்வதேச ரீதியில் இது கையாளப்பட்டிருந்தாலும் இதுவரை படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கு எந்தவித நீதியும் கிடைக்கப்படவில்லை. எனவே இந்த இலங்கையில் சிறுபான்மையினருக்கான இந்த அநீதிகள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. குறிப்பாக பயங்கரவாத தடை சட்டம் என்ற ஒரு போர்வையில் எங்களோட இளைஞர் யுவதிகள் கைது செய்யப்படுவதும் சின்ன சின்ன விடயங்களுக்கு பயங்கரவாத தடை சட்டத்துக்கு கீழே கைது செய்யப்படுவதும் தொடர்ச்சியாக ஒரு அடக்குமுறைக்கு கீழே தமிழினத்தை கொண்டு செல்கின்ற செயற்பாடை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. தலைவர் பிரபாகரன் உயிரோடு இல்லை என கூறியமையால் தனக்கு அச்சுறுத்தல் வருவதாக முன்னாள் போராளி அரவிந்தன் தெரிவித்துள்ளார். தமிழீழ தேசிய தலைவர் வேனா பிரபாகரன் உயிரோடு இல்லை என்ற உண்மையை கூறியமையால் தனக்கு தொடர்ந்து அச்சுறுத்தல் வருவதாக முன்னாள் போராளி எஸ் அரவிந்தன் தெரிவித்துள்ளார். வவுனியாவில் இன்று ஊடக சந்திப்பொன்றை நடாத்தி அவர் இதனை தெரிவித்தார். சில தினங்களாகவே நான் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகக்கூடிய ஒரு நிலைமை காணப்படுகின்றது. பல நெடுமாறன் ஐயாவினுடைய அன்னை வருகிறார் என்ற கருத்துக்கு அன்னை இல்லை என்ற கருத்தை நான் தெரிவித்து பிபிசிக்கு வழங்கியிருந்தேன். அதைத் தொடர்ந்து சில ஊடகங்கள் கருத்து கேட்டிருந்தன. அதனைத் தொடர்ந்து புலம்பெயர் தேசத்திலிருந்தும் இங்கே இருக்கக்கூடிய புனர்வாழ்வளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் கட்சியினுடைய தலைவராகிய இன்பராசா அவர்களும் ஒரு அச்சுறுத்தலை கொடுத்திருந்தார். நான் இராணுவத்தோடு பணியாற்றுவதாகவும் கருணாவோடு பணியாற்றுவதாகவும் வட்டுவாகலிலே நின்று போராளிகளை காட்டி கொடுத்ததாகவும் அவர் சில கருத்துக்களை என்னிடம் தெரிவித்திருந்தார். அது சார்ந்து முகப்புத்தக பதிவுகள் சிலதையும் அவர்கள் இட்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் தொடர்பாக நான் கரிசனைப்பட வேண்டிய தேவையில்லை. நான் உண்மையை பேச வேண்டியவனாக இருக்கிறேன். இப்போதும் நான் சொல்கிறேன், துவாராகாவையோ அல்லது சார்ல்ஸையோ அல்லது அன்னையோ பாலச்சந்திரனையோ யாராவது கொண்டு வந்து நிறுத்துவார்களாக இருந்தால் வேணும்னு சொன்னால் என்னுடைய கருத்து தவறான ஒரு கருத்தாக இருந்தால் நான் தற்கொலை செய்து கொள்வதற்கு கூட தயாராக இருக்கின்றேன். அவ்வாறான ஒரு தற்கொலைக்கு ஒப்பான ஒரு முடிவை எடுத்துத்தான் இங்கே ஆரிய மாஃபியாக்களை நாங்கள் எதிர்கொள்ள முடியாமல் இதை வைத்துக்கொண்டு புலம்பெயர் தேசத்திலும் இங்கேயும் வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்ற நிலைமையும் போராளிகள் நடுத்தருவிலே திரிகின்ற நிலைமையும் காணப்படுகின்ற ஒரு இழிநிலையிலே தான் எங்களுக்கு வேறு தெரிவில்லை. அவ்வாறான ஒரு தற்கொலைக்குப்பான ஒரு முடிவை எடுத்துத்தான் நான் இந்த பதிலை சொல்லியிருந்தேன். அன்னை இல்லை என்பது தொடர்பாக அதை உண்மையாக நாங்கள் கருத்துக்களை சொல்ல வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எனவே தயகூர்ந்து அன்னை இல்லை என்று சொல்லும்போது எங்களுக்கு மிகுந்த வலியும் வேதனையும் ஏற்படக்கூடிய ஒரு விடயம். ஆனால் 13 வருடம் கடந்து 14 வருடத்துக்கு நாங்கள் வந்திருக்கின்ற நேரம் சுபாஷ் சந்திரபோஸ் போன்று 129 வயது அவருக்கு நினைக்கிறேன் இன்னும் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி ஏமாற்றி கொண்டிருக்கின்ற நிலைமை காணப்படக்கூடாது என்பதற்காகவும் அதே நேரம் சுபாஷ் சந்திரபோஸ் இந்திய விடுதலைக்காக போராடி கடைசியிலே அவர்கள் சார்ந்த அந்த அமைப்பு அல்லது போராட்டத்தில் இருந்தவர்கள் இந்திய அரசியலுக்குள் வரவில்லை. வேற பிரிட்டிஷ் ஆதரவுக்காரர் தான் அங்கே வந்திருந்தார்கள். அதே போல் இங்கேயும் இராணுவத்தோடு திரிபவர்கள் தான் இங்கே கூலஞ்சு கொண்டிருக்கிறார்கள். போராளிகள் நாங்கள் பதுங்கி இருக்க வேண்டிய நிலைமை இருக்கின்றது. கொழும்பு மாவட்டத்தில் அதிகளவான நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். நாட்டில் இந்த ஆண்டு 13,157 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் கொழும்பு மாவட்டத்தில் அதிகளவான நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாகவும் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் சமூக வைத்திய நிபுணர் லஹரி கொடுத்துவக்கு தெரிவித்துள்ளார். கொழும்பு, கம்பகா, களுத்துறை, கண்டி, மாத்தறை மற்றும் யாழ்ப்பாணம் உள்ளிட்ட 12 மாவட்டங்கள் டெங்கு அபாயத்தில் இருக்கின்றன. தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவினால் வெளியிடப்பட்டுள்ள அண்மை அறிக்கையின்படி மட்டக்களப்பு, திருகோணமலை, புத்தளம், கேகாலை, ரத்தினபுரி மற்றும் அம்பாறை ஆகிய மாவட்டங்கள் டெங்கு அபாய வலயங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன. இதனால் 2 நாட்களுக்கு மேல் காய்ச்சல் நீடித்தால் உடனடியாக மருத்துவரை நாட வேண்டும் என சமூக மருத்துவ நிபுணர் லஹிரு குடித்துவக்கு குறிப்பிட்டுள்ளார்.
தேர்தலை ஒத்திவைப்பதற்கு மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தி ஐரோப்பிய ஒன்றியத்தில் முறையிட்டுள்ளது. நாட்டு மக்களின் ஜனநாயக உரிமையான வாக்களிக்கும் உரிமையை இல்லாமல் செய்வதற்கு இந்த அரசாங்கம் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகருணா தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலை ஒத்திவைப்பதற்கு மேற்கொள்ளப்படும் பல்வேறு நடவடிக்கைகள் தொடர்பில் சர்வதேசம் கவனம் செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி ஐக்கிய மக்கள் சக்தியானது ஐரோப்பிய ஒன்றியத்தின் இலங்கைக்கான அலுவலகத்தில் கடிதத்தை கையளித்துள்ளது. அக்கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகருணா ஐரோப்பிய ஒன்றியத்தின் இலங்கைக்கான அலுவலகத்தின் தூதுவரிடம் குறித்த கடிதத்தை கையளித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த அவர், ஜனதாவுக்கு சந்த ஐத்திய லபா நுதீமட்ட மே ஆண்டுவ வார கணனாவக் உற்சாகராகிலா மெத்திவர்ண கொமிசமம கியனும். ஜனநாயகத்திற்கு விரோதமாக நாட்டு மக்களின் தேர்தல் உரிமையை இல்லாமல் செய்வதற்கு இந்த அரசாங்கமானது பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது என தேர்தல் ஆணைக்குழுவே கூறியுள்ளது. அமைச்சர்களை கவனிப்பதற்கு போதுமான அளவு பணம் அரசாங்கத்திடம் உள்ளது. நாட்டுக்கு தேவையற்ற இராஜாங்க அமைச்சர்கள் 38 பேர் உள்ளனர். அதே போன்று நாட்டிற்கு தேவையற்ற அமைச்சரவை அந்தஸ்துடைய அமைச்சர்களையும் ஒவ்வொரு நாளும் நியமிக்கின்றனர். அரசாங்கத்தை தக்க வைப்பதற்காக இவ்வாறான நடவடிக்கைகளில் அரசாங்கம் ஈடுபட்டு வருகின்றது. தேவையற்ற அமைச்சர்களை இராஜாங்க அமைச்சர் நியமிப்பதற்கு அரசாங்கத்திடம் போதிய அளவு நிதி இருந்தாலும் நாட்டு மக்களின் அடிப்படை உரிமையான தேர்தல் உரிமையை பெற்றுக் கொடுப்பதற்கு அரசாங்கம் முயற்சிகளை மேற்கொள்வதில்லை. தேர்தலை நடத்தாமல் இருப்பதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றது. இது உண்மையில் ஜனநாயக விரோத செயற்பாடாகும். எனவே நாம் இந்த விடயத்தை சர்வதேசத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்வதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளோம். இவ்வாறான அசாதாரண நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் என்று அரசாங்கத்திடம் நாம் கோரிக்கை விடுக்கின்றோம். நாட்டின் ஜனநாயகத்திற்கு பாரிய அநீதி இழைக்கப்படுகின்றது. தேர்தல் ஆணைக்குழுவின் உறுப்பினர்களுக்கு அச்சுறுத்தல் விடுக்கும் அளவிலான நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அது ரடே பிரஜாதந்திரவாதியட்ட விஷால ஹானியத்தின கல்பனாக்கல்ல பரண மெத்திவர்ண கொமிசுமே சாமாஜிக்கின்ட்டு மரண தர்ஜனை இல்லைக்கிறன தத்துவிட்ட. பழைய கதைகளை கூறி நாட்டு மக்களை ஏமாற்றாது, கொள்கைகள் என்ன, எதிர்கால திட்டங்கள் என்ன என்பதை ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபே குணவர்த்தன தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அப்படி தக்கமே ஹமே கேம கியனவா அப்பி ஆப்பு கமம்ம ஒரு அல்லனவா ஒரா கால தியனவா கியலாம் லோயக்கு தேவால் கியனும். அப்படி மே நாயக்கோ தென்னட்டம யோஜனாக்கரனவா மதக்கல்ல தினவா. ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் தேர்தல் மேடைகளில் உரத்த குரல் கொடுப்பதனூடாக மக்களை மீண்டும் ஏமாற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். நான் குறித்த இருவரிடமும் ஒரு விடயத்தை கூற விரும்புகின்றேன். முதலில் கொள்கைகள் என்ன, திட்டங்கள் என்ன என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்துங்கள். நாட்டு மக்கள் நாளாந்த வாழ்க்கையை கொண்டு செல்வதில் பாரிய இடர்பாடுகளை எதிர்கொண்டு வருகின்றனர். இதுவே நாட்டின் உண்மையான நிலவரம். மின் கட்டணம் அதிகரித்துள்ளது. அதே போன்று எரிபொருட்களின் விலையும் அதிகரித்துள்ளது. அன்றாடம் பயன்படுத்தும் பொருட்களின் விலைகளும் அதிகரித்துள்ளன. எனவே மக்கள் வாழ முடியாத சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். தாங்கள் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் மின்சார கட்டணத்தை எரிபொருட்களின் விலையை குறைப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் மக்களுக்கு கூற வேண்டும். எவ்வித அச்சமும் இன்றி இவற்றை அவர்களால் கூற முடியுமா? மின் கட்டணத்தை எவ்வாறு குறைக்கப் போகின்றார்கள் என்ற முறைமையையும் அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும். எந்த தொழில் வாய்ப்புகளும் இல்லாமல் எவ்வாறு வாழலாம் என்பதையும் சஜித் பிரேமதாசவும் அனுரகுமார திசநாயக்கவும் எமக்கு கூற வேண்டும். இதனை அவர்கள் மக்களுக்கு கூறுவார்களா? அந்த இரண்டு தலைவர்களும் பயணிக்கும் விதம் சிறந்தது என நம்மால் கூற முடியும். அவ்வாறு இல்லாமல் பழைய விடயங்களையே மீண்டும் மீண்டும் கூறி மக்களை ஏமாற்ற கூடாது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன என்ற முறையில் நாம் தேர்தலுக்கு தயாராகவே இருக்கின்றோம். நாட்டு மக்களுக்காக நாம் பணியாற்றியுள்ளோம். உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் கிராம மக்களுக்காகவும் நகர்ப்புற மக்களுக்காகவும் பணியாற்றியுள்ளனர். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் குறித்த தினத்தில் இடம்பெற வேண்டியது அவசியம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மரிக்கார் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மார்த்து நம்ம வேணுதா சந்தத்தி அண்ண பே சந்தத்தி அண்ண தென்ன சல்லி தென்ன கீழா அப்பி மத்தக்கரண்ண கெமத்தியாட்ட அனிவாரம் மார்த்து நம்ம வேணுதா சந்தத்தி அண்ண ஒன்று
ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான அரசாங்கமானது உள்ளூராட்சி மன்ற தேர்தலை ஒத்திவைப்பதற்கு நினைக்குமாயின் அதற்கு எந்த வகையிலும் அனுமதி வழங்க முடியாது. அரசியல் அமைப்பை பாதுகாக்க வேண்டும் என்று கூறியே ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதி கதிரையில் அமர்ந்தார். ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்று அவர் ஜனாதிபதியாகும் வரை கூறி வந்தார். இன்று மீண்டும் வானளவு உயரத்துக்கு மின்கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அடுத்த வாரம் நீர்க்கட்டணம் அதிகரிக்கப்படலாம். நாட்டு மக்களை வீதிக்கு அழைத்து வந்துள்ள இந்த வேளையில், மக்கள் பட்டினியில் வாடும் இவ்வேளையில், மருந்துகள் இல்லாத நிலையில் மக்கள் தங்களது நிலைப்பாட்டை துன்பங்களை தெரிவிக்கும் ஒரு வாய்ப்பாகவே தேர்தல் காணப்படுகின்றது. எனவே நாட்டு மக்களின் ஜனநாயக உரிமையான தேர்தல் உரிமையை ஜனாதிபதியும் அவர் சார்ந்த குழுவினரும் பறிப்பதற்கு முயற்சிப்பார்களாயின் மக்கள் வீதிக்கு இறங்குவதை தவிர மாற்று வழி இருக்காது. தேர்தலை நடத்துமாறு நீதிமன்றமே உத்தரவு பிறப்பித்துள்ளது. நீதிமன்றம் எந்த சந்தர்ப்பத்திலும் நாட்டு மக்களின் ஜனநாயக உரிமைகளை பறிக்கும் வகையில் செயற்படாது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான மேலதிக தீர்மானங்கள் எதிர்வரும் 23 தேதிக்கு பின்னர் மேற்கொள்ளப்படும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. நீதிமன்றத்தின் தீர்ப்பின் அடிப்படையில் தேர்தல் தொடர்பான ஆணைக்குழுவின் தீர்மானம் தீர்மானிக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் சட்டத்திரணி நிமல் புஞ்சிகேவா தெரிவித்துள்ளார். இதேவேளை தேர்தலுக்கு பணம் வழங்குவதில் உள்ள தடை குறித்து திரைசேரி செயலாளர் அறிவித்துள்ளதாகவும் தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தமிழ் முற்போக்கு கூட்டணி ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து தொலைபேசி சின்னத்தில் போட்டியிட்டுக் கொண்டு மலேக அரசியல் அரங்க வேட்பாளர்களையும் அறையில் அழைத்து பேரம் பேசி எடுக்க முனைந்தால் அத்தனை இளைஞர்களையும் பகிரங்கமாக மக்கள் அரங்கத்தில் முன் நிறுத்துவேன் எனவும், திலகருக்கு பணமும் இல்லை பயவும் இல்லை எனவும் மலேக அரசியல் அரங்கத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளரும் நுவரெலியா மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான மயில்வாகனம் திலகராஜா தெரிவித்துள்ளார். தொழிலாளர் தேசிய முன்னணியின் இளைஞரணி செயலாளர் சதீஷ்குமார் அதிலிருந்து விலகி மலேக அரசியல் அரங்கத்துடன் இணைந்து கொண்ட உட சந்திப்பு நுவரெலியா ஹட்டனில் இடம்பெற்ற போது இவ்வாறு குறிப்பிட்டார். மலையகத்திலே புதிதாக வந்த அமைச்சர் ஜீவன் தொண்டமான் சொல்கிறார், இப்போது நாட்டிற்கு அவசியமானது ஜனாதிபதி தேர்தலே தவிர உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இல்லை, அதில் ஆட்சியை மாற்ற முடியாது என்கிறார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தான் தேர்தல் அவசியம் இல்லை என்றால் ஏன் இதொகா வேட்புமனு கொடுக்க வேண்டும்? அது இன்னொன்றும் சொல்கிறார், பார்த்தேன் ரணில் விக்ரமசிங்கே தோல்ந்துவிடக் கூடாதான், அவர் தோல்வியடைந்தால் நாடு தோல்வியடையும் என்கிறார். இன்று தங்களது அமைச்சு பதவிக்காக வாளை பிடித்துக் கொண்டு, யானையின் வாளை பிடித்துக் கொண்டு திரிபவர்கள் தான் தேர்தல் வேண்டாம் என்கிறார்கள். தேர்தல் வேண்டாம் என்பவர்கள் தேர்தலில் போட்டியிடுவதற்கு வேட்புமனுவை கொடுத்திருக்க கூடாது. தாயகம் திறப்பு விழா என்றவுடன், தங்களது கட்சி காரியாலயம் திறப்பு விழா என்றவுடன் எதிரெதிர் அணிகளாக காட்டிக் கொள்பவர்கள், நாங்கள் அண்ணனும் தம்பியும் போல், அண்ணன் திகாம்பரம் தான் என்னை வழிநடத்துகிறார், தந்தை மனோகணேசன் தான் என்னை வழிநடத்துகிறார் என கட்சி காரியாலயங்களை திறந்து கொள்ள முடிந்த இவர்களால் அதே நோவுட் பிரதேச வருகின்ற பிரதேச செயலகம் முழுமையான பிரதேச செயலகமாக அமைய வேண்டியதை அரை பிரதேச செயலகமாக உபசெயலகமாக திறந்து வைக்கிறார்களே தவிர, அப்போது இந்த அண்ணன் தம்பியும் தந்தை மகனும் ஒன்று சேர்ந்து அதனை முழுமையான காரியாலயமாக அமைத்துக் கொடுப்பதற்கு, மக்களுக்கு பயன்படுவதற்கு இவர்களால் ஒன்று சேர முடியவில்லை. எங்களது வேட்பாளர்களை விலை கொடுத்து வாங்குவதற்காக மூடிய அறையிலே பேரம் பேசி விலைக்கு வாங்கும் கேவலமான செயலில் ஈடுபட்டிருக்கிறார்கள் திகாம்பரமும் உதயகுமாரும். கேவலமான முறையிலே விலை பேசி மக்களின் வாக்குகளை விலைக்கு விற்க வேண்டாம் என்ற கோரிக்கை நான் வைக்கிறேன். ஒரு வட்டத்தை வைத்துக் கொண்டு அவர்களுக்கு மாத்திரம் ஜால்ரா போடுகின்ற ஒரு கூட்டத்தை வைத்துக் கொண்டு கட்சியை நடாத்த முற்பட்டு, இதுபோல விலை பேசுகின்ற கலாச்சாரத்தை முற்பட்டதன் காரணமாக இன்று ஒவ்வொருவராக தங்களது ஆதங்கங்களை எடுத்துச் சொல்லி மலையக அரசியல் அரங்கத்தோடு இணைந்து செயற்படுவதற்கு முன்வந்திருக்கிறார்கள். பவுனியா கோவில் குளத்தில் நூலகம் திறந்து வைக்கப்பட்டது. உமா மகேஸ்வரனின் 78 பிறந்த நாளை முன்னிட்டு பவுனியா கோவில் குளத்தில் நூலகம் திறந்து வைக்கப்பட்டது. வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் ஜி டி லிங்கநாதன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழீழ மக்கள் விடுதலைக் கழக தலைவருமான தர்மலிங்கம் சித்தார்த்தன் நூலகத்தை திறந்து வைத்தார். இந்த நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் வினோனுகாலிங்கம், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் மற்றும் பிரதேசபை தலைவர்களான சுப்பையா ஜெகதீஸ்வரன், தானா ஜோகன் மற்றும் கட்சி முக்கியஸ்தர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி வெற்றிலைக்கணி பகுதியில் இந்திய இழுவைமடி படகுகளின் அத்துமீறலால் மீனவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு வெற்றிலைக்கணி பகுதியில் இந்திய இழுவைமடி படகுகளால் 2 மீனவர்களுக்கு சொந்தமான 20 வலைகள் நாசமாக்கப்பட்டுள்ளன. நேற்றிரவு வெற்றிலைக்கேணி கடப்பரப்பில் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்நுழைந்த இந்திய இழுவைமடி படகுகள் குறித்த மீனவர்களின் வலைகளை அறுத்து சென்றுள்ளன.
கடப்படை அருகில் இருந்தும் நாளாந்தும் அத்துமீறி தமது வாழ்வாதாரத்தை அழித்து செல்லும் இந்திய எழுபமடி படகுகளை ஏன் இவர்களால் கைது செய்ய முடியவில்லை என பாதிக்கப்பட்ட மீனவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். இந்திய எழுபமடி படகுகளால் அறுத்து செல்லப்பட்ட வலைகள் சுமார் 500,000 ரூபாவிற்கும் அதிக பெறுமதியானவை எனவும் தமக்கு நஷ்டஈட்டை பெற்றுத்தருமாறும் பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அத்துடன் கடற்றொழில் சம்பந்தமான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு கடப்படை மற்றும் நீதியர்வள திணைக்களம் தயக்கம் காட்டுவதாகவும் அப்போது மீனவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கஜாயில இருந்து 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் அவருக்கு அப்படித்தான் நேவி கேம்புக்கு முன்னால தான் நேவி கேம்புக்கு முன்னால்தான் ரோடரும் அடிச்சு கொண்டு போறாங்க. இது என்னென்னு நாங்கள் யாருக்கு சொல்றது? அமைச்சரை சொன்னால் அமைச்சரும் ஒரு முடிவும் இல்லை, வேறு யாருக்கு நாங்கள் சொல்றது? நேவி காரணம் சொல்ல நேவி காரணம் அதை கண்ணும் காணாமல் இருக்கிறாங்க. எனக்கு இதோட 5 நிலத்தோட வேலை வெட்டிடுறேன். இவ்வளோ வேலை எனக்கு இதோட 5 நிலம் வேலை எனக்கு இல்லாமல் எத்தனை நிலம் கடந்தம் கொடுத்துறாங்க. சமாளத்துலேருந்து டிஎஸ்ஓ வரைக்கும் கடந்தம் கொடுத்துறாங்க. ஒரு நாள் வேறு இது கூட இல்லை. எனக்கு இப்போ கடைசியாக இப்போ வெட்டப்பட்டிருக்கு. அவர் நாட்டின் 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு கண்டியில் நாளை குடியரசுப் பிரகிழா நடைபெறவுள்ளது. நாட்டில் 34 வருடங்களின் பின்னர் 5வது தடவையாக குடியரசுப் பிரகிழா நடாத்தப்பட உள்ளது. ஊர்வலத்தை நாளை கண்டியில் நடாத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. 75வது சுதந்திர கொண்டாட்டத்துடன் இணைந்ததாக இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதுடன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இதன் ஆரம்ப நிகழ்வு நடைபெற உள்ளது. இலங்கையில் முதல் குடியரசு ஊர்வலம் 1875 நடைபெற்றது. அதன் பின்னர் 1954, 1981 மற்றும் 1987 குடியரசுப் பிரகிழா இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை தாதியர்களுக்கு இஸ்ரேலில் வேலைவாய்ப்பு வழங்க வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. இஸ்ரேலின் தாதியத்துறைக்கு இவரிடம் 2000 இலங்கை தாதியர்களை உள்வாங்குவதற்கு நடவடிக்கை எடுப்பதாகவும் இலங்கை தாதியர்களுக்கு முன்னுரிமை அளிக்க உள்ளதாகவும் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள இஸ்ரேல் தூதுக்குழு உறுதியளித்துள்ளது. இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள இஸ்ரேல் தூதுக்குழுவுக்கும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுச நாணயக்காரவுக்கும் இடையிலான சந்திப்பு அமைச்சில் இடம்பெற்றது. இதன்போது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுச நாணயக்கார இஸ்ரேலியா தாதிய துறையில் இலங்கையர்களுக்கு அதிக வேலைவாய்ப்பை பெற்றுத்தருமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதற்கமைவாக இவரிடம் 2000 தாதியர்களை இஸ்ரேல் தாதிய துறைக்கு உள்வாங்குவதற்கு நடவடிக்கை எடுப்பதாக குறித்த தூதுக்குழு அமைச்சருக்கு உறுதியளித்துள்ளது. இஸ்ரேலிய கலாச்சாரத்தின்படி நோயாளிகளை பராமரிப்பதற்கு பெண்களுக்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும் ஆண் தாதியர்களுக்கு மிக குறைந்த வாய்ப்புகளே உள்ளதாகவும் தூதுக்குழு இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளது. இதற்கமைவாக எதிர்காலத்தில் தாதிய பயிற்சிகளை வழங்குவதில் பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்றும் தூதுக்குழு வலியுறுத்தியுள்ளது. தாதியர் வேலைகளுக்கான ஆட்சேர்ப்பு செயல்முறையை விரைவுபடுத்துவதன் முக்கியத்துவத்தையும் பிரதிநிதிகள் சுட்டிக்காட்டினர். அதன்படி பயிற்சிக்காக தாதியர்களை ஆட்சேர்ப்பு செய்யும் போது உரிய தகுதிகளை பூர்த்தி செய்தவர்கள் மட்டுமே பணிக்கு செல்வதற்கான அடிப்படை தகுதிகளை பெற்றுள்ளார்களா என்பது குறித்து கவனிக்கப்படும் என அமைச்சர் உறுதியளித்துள்ளார். கொரிய தொண்டு அமைப்பால் இலங்கைக்கு மருத்துவ உதவிகள் வழங்கப்பட்டுள்ளன. சர்வதேச சுகாதார கண்காணிப்பு கொரிய அமைப்பானது 1 தொகுதி மருத்துவ உபகரணங்களை சுகாதார அமைச்சுக்கு வழங்கியுள்ளது. இலங்கைக்கான கொரிய தூதுவர் ஓன் ஜின் ஜியாங் சுகாதார அமைச்சர் கேலே ரம்புக்வெலவிடம் உத்தியோகபூர்வமாக கையளித்தார். சத்திர சிகிச்சை பிரிவு, அவசர சிகிச்சை பிரிவு, ஆய்வுக்கூடங்களில் பயன்படுத்தக்கூடிய வகையிலான மருத்துவ உபகரணங்களே இவ்வாறு கையளிக்கப்பட்டுள்ளன. இதன்போது கருத்துரைத்த சுகாதார அமைச்சர் கேலே ரம்புக்வெல ஆரம்ப காலம் முதலே கொரிய அரசாங்கமானது பல்வேறு உதவிகளை இலங்கைக்கு வழங்கி வருவதாக தெரிவித்தார். உலகின் பல நாடுகள் இலங்கைக்கு அளித்து வரும் ஆதரவின் மூலம் தற்போதைய சவாலை ஓரளவு சரி செய்ய முடிந்துள்ளது. இது ஒரு நம்பிக்கைக்குரிய நிலையை காட்டுவதாக அமைந்துள்ளது எனவும் தெரிவித்தார். நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள மருந்து பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்கு பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் எத்தகைய மருந்து தட்டுப்பாடு ஏற்பட்டாலும் மக்களின் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படாத வகையில் அதனை நிவர்த்தி செய்ய முடிந்துள்ளது எனவும் சுகாதார அமைச்சர் தெரிவித்தார். பசுமை நிதி திட்டங்களுக்கு நிதி ஆதாரங்களை திரட்ட ஒரு வலுவான திட்ட வரைபடத்தை வெளியிட தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு பசுமை நிதி திட்டங்களுக்கு நிதி ஆதாரங்களை திரட்ட
ஒரு வலுவான திட்ட வரைபடத்தை வெளியிட தீர்மானிக்கப்பட்டுள்ளது. காலை மாற்றம் தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் ருவான் வித்யாவர்த்தன தலைமையில் பசுமை நிதிக்குழு ஒன்றை நியமிக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பணிப்புரை விடுத்துள்ளார். இந்த திட்டத்துக்கான ஆரம்பகட்ட கலந்துரையாடல் ருவான் வித்யாவர்த்தன தலைமையில் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடாத்தப்பட்டது. காலை மாற்றத்தில் ஏற்படும் சவால்களை எதிர்கொள்ளவும் குறைந்த காபன் பொருளாதாரத்தை நோக்கி நகரவும் நிதி ஆதாரங்களை திரட்டுவதற்கு பசுமை நிதிக்குழு பணியாற்ற உள்ளது. பசுமை நிதியத்தின் திட்ட வரைபடம் தற்போதைய செயல்முறைகள் அடங்கிய ஒரு தெளிவான நோக்கம் செயற்பாடு மற்றும் இலக்குகளுடன் ஒரே தளத்தில் ஒன்றிணைப்பதை நோக்காக கொண்டுள்ளது. இந்த விடயங்கள் தொடர்பில் கூட்டத்தில் விசர கவனம் செலுத்தப்பட்டதுடன் இதில் ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் சாந்தினி விஜயவர்த்தன, மேலதிக செயலாளர் வர்ணன் பெரேரா உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். அனுராதபுரத்தில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அனுராதபுரத்தில் சுற்றுலாத்துறையை ஊக்குவிப்பதற்கான ஊடக ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் அரசாங்க தகவல் திணைக்களத்தினால் இருநாள் ஊடக சுற்றுலா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கடந்த 10 மற்றும் 11 தேதிகளில் இந்த சுற்றுலா ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. தெரிவு செய்யப்பட்ட தேசிய மற்றும் சர்வதேச ஊடகவியலாளர்கள் இந்த சுற்றுலாவில் பங்கு பெற்றனர். இதன்போது அனுராதபுரத்தில் உள்ள வரலாற்று பிரசித்தி பெற்ற இடங்களான ஸ்ரீ மகாபோதி, ரண்மசு உயன, இசுருமுனி, வெஸ்கிரிய, அஸ்கிரி விகாரை, ருவன் வெலிசாய உள்ளிட்ட வரலாற்று பிரசித்தி பெற்ற இடங்களை ஊடகவியலாளர்கள் பார்வையிட்டனர். உள்நாட்டு வெளிநாட்டு இலத்திரங்கள் மற்றும் அச்சு ஊடகங்கள் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியானது அனுராதபுரத்தில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கான பாரிய நிகழ்ச்சியாக அமைந்ததாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். கடந்த 7 மாதங்களில் அனுராதபுரம் மற்றும் ஹபர்ணையில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்காக இதுபோன்ற பல நிகழ்ச்சிகள் நடாத்தப்பட்டன என்றும், மேலும் உலக சுற்றுலா தினத்தை ஒட்டியும் இதுபோன்ற நிகழ்ச்சிகள் நடாத்தப்பட்டதாகவும் ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதன்போது ஒவ்வொரு சுற்றுலா தலங்களின் முக்கியத்துவம் குறித்தும் அதிகாரிகள் தெளிவுபடுத்தினர். யாழ்ப்பாணம் கல்லுண்டாய் இயற்கை உரம் உற்பத்தி தொழிற்சாலைக்கான முகாமைத்துவ மென்பொருள் கையளிக்கப்பட்டது. நமது உழைப்பு அமைப்பின் நிதி அனுசரணையில் யாழ்ப்பாணம் வலிகாமம் தென்மேற்கு பிரதேசபையின் கல்லுண்டாய் இயற்கை உரம் உற்பத்தி தொழிற்சாலை முகாமைத்துவ மென்பொருள் கையளிக்கும் நிகழ்வு நேற்று நடைபெற்றது. தவிசாளர் ஆனா ஜெபனேசன் தலைமையில் மானிப்பாயில் உள்ள அதன் தலைமையக மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் நமது உழைப்பு நிறுவனர் வேலுப்பிள்ளை தனபாலசிங்கம் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு இயற்கை உர உற்பத்தி தொழிற்சாலைக்கான முகாமைத்துவ மென்பொருளை கையளித்து செயற்பாட்டை ஆரம்பித்து வைத்தார். நிகழ்வில் வலி தென்மேற்கு பிரதேசபையின் செயலாளர் மற்றும் உத்தியோகர்கள், நமது உழைப்பு அமைப்பின் பிரதிநிதிகள், மென்பொருள் உருவாக்கிய தனியார் மென்பொருள் தொழில்நுட்ப நிறுவன பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். தொடர்வது வர்த்தவாணிப செய்தி. நிப்பான் பெயின் சைக்கிள் பியூர் உதுப்பத்திகள் இணைந்து திருவோணமலையில் நகர்வலத்தை முன்னெடுத்துள்ளன. மகா சிவராத்திரியை முன்னிட்டு நிப்பான் பெயின் நிறுவனமும் சைக்கிள் பியூர் உதுப்பத்திகள் நிறுவனமும் இணைந்து திருவோணமலையில் நகர்வலம் நிகழ்வை முன்னெடுத்துள்ளன. இன்றைய தினம் திருவோணமலையில் சென்ட்ரல் ரோட், மெயின் ஸ்ட்ரீட், வித்தியாலய வீதி ஆகிய பகுதியில் நகர்வலம் சென்ற குழுவினர் மக்களுடன் கலந்துரையாடி நிறுவன செயற்பாடுகள் மற்றும் தமது உற்பத்திகள் தொடர்பில் தெளிவுபடுத்தினர். இதன்போது மக்களுக்கு ஊதுபத்தியும் வழங்கப்பட்டது. டேன்டிவி மற்றும் ஓம் டிவி நிறுவனத்தினால் இன்றைய வருடத்தில் மகாசிவராத்திரியை முன்னிட்டு 18ஆம் தேதி, அதாவது இன்று இரவு 7:30 மறுநாள் காலை 4:30 நான்கு சாம பூசைகள், 5 ஈச்சரங்களில் 4 சாம பூசைகளை நேரடியாக ஒளிபரப்ப உள்ளோம் எமது தொலைக்காட்சியில். இதற்கு பிரதான அனுசரணையாக நிப்போன் பெயிண்ட் அவர்கள் எங்களோடு கைகோர்த்துள்ளனர். டேன் டிவி மற்றும் ஓம் டிவினால் நடத்தப்படுகின்ற மகாசிவரத்தியானினை இன்றைய நாளில் வந்து மாலை 7:30 அடுத்த நாள் காலை 4:30 நடைபெறுகின்ற பூசை வழிபாடுகளை நீங்கள் வந்து டேன் டிவி மற்றும் ஓம் டிவியில் வந்து கண்டுகளிக்க முடியும். இதுக்கான அனுசரணையை வந்து எங்களை சைக்கிள் உதுப்பத்திகள் வழங்குகிறார்கள். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவேறுகின்றன. மீண்டும் நாளை பிரதான செய்திகளை எதிர்பாருங்கள். வணக்கம்.